பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் ஆலோசனை என்பதை குறித்து. ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டவர்கள் ஏராளம். ஐயா, தாவீது சொன்னானே, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னானே. அப்படி என்ன ஆலோசனை தந்தார்? இப்போ தியானிக்க போகிறோம். தயவுசெய்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கைகளிலே திருப்பி வைத்து கொள்ளுங்கள். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அற்பமணி போனா, சின்ன மரி மீதில் ஏறி அற்பமணி போனா, இன்னும் அவன் என் நகத்தில் பந்து கரசாடுவா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள எதையாக நதியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், தாளர் வீணையோடி பாடி தாளமுத்தி செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் குருத்தோலை ஞாயரில் நாம் குரு பாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயரில் நாம் குரு பாதம் பணிவோம், திருவருளாவி பெற்று துரியரை போற்றுவோம், திருவருளாவி பெற்று துரியரை போற்றுவோம். ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. எல்லாம் எடுத்துருமே நினைக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? ஏன்னா இப்போ அவனுடைய சூழ்நிலை என்னன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டான். தன்னுடைய உறவுகள், சொந்தங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டான். தன்னோட வந்தவங்க கூட அவனுக்கு விரோதமாய் கல்லெறிய வந்துவிட்டார்கள். ஆனால் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தாவீது நெருக்கப்பட்டான். அப்படி நெருக்கப்பட்டாலும் அவன் தன்னை கர்த்தருக்குள் என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்டான். திடப்படுத்தி கொண்டு இந்த சூழ்நிலையில் என்ன செய்வோன்னு கேட்கறது கூட அங்கே ஆள் கிடையாது. ஏன்னா இருக்கிறவன்லாம் யாரு? முறுமுறுக்கிறவன், கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்ட இந்த 400 பேர். அவன் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். யாரும் கேட்டால் சொல்லுவான், ஒன்னைட்டு தாண்டா இந்த பாடு, ஒன்னால் தாண்டா எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னா அவன் மேலே கல்லெறிய பார்த்தாங்க. இந்த சூழ்நிலையில் யார்கிட்ட போய் அவன் விசாரிப்பான்? ஆண்டவரிடத்தில் போனான். 7ஆம் வசனத்தை பாருங்கள். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி கேட்கிறான், எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேனே, நான் அதை திரும்ப பிடிச்சிக்க முடியுமா? அதை திரும்ப எனக்கு கிடைக்குமா? இன்னைக்கு எல்லாரும் இழந்து நிற்கிறோமே. ஏன்னா லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். இழந்து போனதை பெற்று கொடுக்கத்தான் வந்தார், மீட்டு கொடுக்கத்தான் வந்தார். இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நின்று கர்த்தரிடத்தில் நீங்களும் கூட, ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேனே, ஒருவரையும் ஆறுதல் சொல்ல ஒருத்தர் இல்லாமல், அந்த தவித்த இயேசு நமக்கு ஆறுதல் செய்வார். ஏன்னா அவருடைய பேரே ஆறுதலில் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலில் தெய்வமே, ஆறுதலில் தெய்வமே, ஆறுதலில் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலில் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலில் தெய்வமே. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள், ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா, ஆமே நடந்தாலும் சோர்வடை. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவன் கேட்குறான், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொடர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், திருப்பிக் கொள்வாய் என்று ஆலோசனை கொடுத்தான். வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது, அங்கே சிலர் நின்று போனார்கள். அங்கே சிலர் அப்படியே தயங்கிட்டாங்க. எவ்வளவு தூரம் போறது? ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்து அழுகிற கூட பலன் இல்லாம இருந்தவங்க, ஒன்றும் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க இப்போ எவ்வளோ தூரம் வந்தாங்க. பேசல ஆற்றங்கிற வரைக்கும் வந்தாங்க. போதும்ப்பா, எங்களுக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, நின்றுட்டாங்க. கொஞ்சம் பேர் தங்கி போனாங்க. தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். அந்த 400 பேர் யாரு? முறுக்குறவங்க, கடன்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க. 400 பேரோடு கூட கடன் போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால், நல்லா கவனிங்க, அதுலயும் 200 பாதிக்கு பாதி விடாய்த்து போனபடியினால் பேசூர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். முதல்ல கொஞ்சம் பேர் 200 பேர் போயிட்டான், இப்ப 200 பேர் போயிட்டான். ஆக மொத்தம் எத்தனை போயாச்சு? 400. மிச்சம் 200 பேர். பேசோன் ஆற்றை கடக்க கூடாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு, அப்பதான் கிடைக்குது, அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயினாரே. ஒரு சின்ன குழு கிடைக்குது. ஒரு எகிப்தியனை பிடித்து வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதின் இடத்தில் கொண்டு வந்து, இந்த வழியில ஒரே ஒருத்தர் இருக்காப்பான்னு அவனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையும் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சை பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் வந்தது. அது வரைக்கும் உயிரில்லாத மாதிரி இருந்தான். இப்ப சாப்பாடு இப்ப சொல்ல, அப்பா சாப்பிட்டவனதான் உயிர் வந்துச்சுங்கிறோம். எனக்கு அன்பானவளே, என்ன இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு அந்த சாப்பாடு இருக்க அதுதான் பலன். நாம் உபவாசிக்கும் போது கூட கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு நிற்கிறோம். அதனால் நிற்க முடியுது, இல்லாட்டி நம்மளால் நிற்க முடியாது. ஒரு நேரம் சாப்பிடலனால புலம்ப ஆரம்பிச்சிடுறான். இவங்க எப்போ சாப்பிட்டாங்க எழுதப்படலை, எல்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லை வரான். இவங்க கொஞ்சம் கொண்டு வந்த வற்றலான திராட்சை கொலைகள், அத்திப்பழ அடையில் ஒரு துண்டு கொஞ்சம் இவனுக்கு கொடுக்குறாங்க. தண்ணீரும் கொடுத்தோன்னு இவன் சாப்பிட்டான். அவன் உயிர் அவனுக்குள் வந்தது. அவன் ஏன்னா வெறும் ஆளை வச்சு என்ன வழி காக்க முடியும்? ஆண்டவர் சொன்னால் அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார் இருக்கார். எப்படி திருப்புறது? இவன் பார்த்தா ஒன்றுமேலாம் மூச்சு பேச்சில்லாமல் இருக்கான். வந்தால் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சோ தெரியலை. இவனுக்கு சாப்பாட்டை கொடுத்தாங்க. உயிர் அவனுக்குள் வந்தது. அவன் ரா பகல் மூன்று நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன் நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். அப்பா, ரொம்ப நல்ல எஜமான். இன்னைக்கு நிறைய எஜமான் இருக்காங்க, வியாதி வந்துச்சுன்னா பேசாம வீட்டில் உட்கார அனுப்பி விட்றாங்க. ஆனால் சில எஜமான்கள் இருக்காங்க, அந்த மருத்துவத்துக்கு உதவுற எஜமான்கள், ஏன்னா தேவனுக்கு பயந்த எஜமான்களே, உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை அறிந்து வேலைக்காரர் என்ன செய்யுங்க, கனப்படுத்துங்கன்னார். எனக்கு கண்மானே, அவன் 3 நாள் வியாதிப்பட்டோன்னே என்னை கைவிட்டு போயிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படை எடுத்து போய், அந்த தென்புறத்தின் மேல இருந்து வந்தவங்க தான் யாரு? இந்த மக்கள். சிக்லாகை அக்கினியால் சுட்டரித்து போட்டோம் என்றான். கிடைச்சிருச்சா? அதை பிடிச்சாச்சு. இப்போ வழி கிடைச்சிருச்சு. அந்த வழியை சொன்ன, சிக்லாகை முற்றுகை போட்டோம் என்றான், சுட்டரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று. அவன் 2 காரியம் கேட்கிறான். என்னை கொன்று விடவும் கூடாது, திரும்ப என் எஜமான் கையில் என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்க. ஏன்னா அவன் கைவிட்டு போறாள். ஒப்பு கொடுக்க கூடாது. ஒப்பு கொடாமல் இருந்தால் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். சரி, கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அங்கே கொள்ளையிட்டு வந்தோட இவன் சந்தோஷம் நிறைய கொண்டாந்துட்டு ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அப்பவும் இல்லை. ஆனா இருந்த இவங்க எவ்வளவு பேரு? 200 பேரு. அந்த ஒருத்தனை கண்டுபிடிச்சதுனால கூட ஒருத்தர் 201. ஆனா அங்க இருந்த ஓடி போனவன் 400 பேர் தவிர மீது யாரும் ஓடல் நிக்கல. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு ஒரு காலத்துல சிக்லாகுக்கு வந்து சேரும் முன்னால நகரத்தை சுட்டரித்து கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறியதிலும் சிறியது பெரியது குமாரத்திகள் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இதுக்கு காரணம் என்ன? யோசனை யார்கிட்ட கேட்டான்? கர்த்தரிடத்தில் கேட்கணும். நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ? ஆண்டவர் சொன்னார், அதை பிடித்து நீ எல்லாத்தையும் திருப்பிடுவாய். 19 வசனத்தில் பார்க்கிறோம், தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். இயேசு யெகோவாவின் பலனானார், எனக்கெல்ல ஆனந்தம். இயேசு யெகோவாவின் பலனானார், எனக்கெல்ல ஆனந்தம். எங்கள் வாலிபக் காலமெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் துணையானார். அவன் நாமமே தழைத்தோங்க, நான் வாழுமே உமக்காக. எந்த நிலையமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த நிலையமே உமை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். ஏசு யெகோவாவின் பலனானார், எனக்கெல்ல ஆனந்தம். ஒன்றும் கிடையாது, ஆனால் கையில் நம்பிக்கை. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டான். மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்டால் என்ன நடக்கும்? நிறைய காரியம் இருக்குது, உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவனிடத்தில் ஆலோசனை கேளுங்க. அவர் நிச்சயமாக என்ன செய்யணும், எப்படி போகணும், நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். தேவனிடத்தில் கேட்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறவர், நாம் அவர்கிட்ட விசாரிக்கணும். எலியேசர் பெண்ணு பார்க்க போகிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட தான் கேட்டார். அவனுக்கு பொண்ணு அட்ரஸோ எதுவுமே கொடுத்து அனுப்பலை. ஆதி ஆமாம் 24 அதிகாரத்தில் பார்க்குறோம், அவன் ஒரு ஜபந்தான் பண்ணினான், ஆண்டவரோட பேசினான். அங்கே போய் ஒரு கிணத்துக்கிட்ட உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? என் எஜமானுக்கு பெண் எப்படி இருக்கணும்? நான் இந்த கிணத்தருகே உட்கார்ந்துருக்கேன். ஒரு பெண், எந்த பெண் தன் குடத்தை சாய்த்து எனக்கு குடிக்க தண்ணியும் கொடுத்து ஒட்டகத்துக்கு தண்ணியும் வார்க்கிறாளோ அவளே என் எஜமானுக்கு பெண்ணுனா. கரெக்டாக ரெபேக்காளை கொண்டாந்து நிப்பாட்டினார். ஆலோசனை என்பது இன்றைக்கி நிறைய இடத்துல தேவை. இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்குற ஆலோசனைகள் விதவிதமாக இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், பேர் சொல்லக்கூடாது. ஒரு குடும்பம் வந்துச்சு, 2 பேரும் சொன்னாங்க, பிரதர் புருஷ மனைவிக்குள்ளே ரொம்ப நாளாக பிரச்சனை, இப்போ முத்திருச்சு, என்ன செய்ய, இனிமேல் நாங்கள் சேர்ந்து வாழவே முடியாது. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது, பிரிக்கிறதுக்கு நாங்கள் நியமிக்கப்படலை, இவர் சொல்லியிருக்கணும். இவர் சொன்னார், ஒத்து வரலையா சரி 2 பேர் பிரிஞ்சுக்காங்க. இது கவுன்சிலிங்கா? ஏன்னா வேதம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆமாம், அப்போ தேவனுடைய புத்திரராக இருந்தால் சமாதானம் பண்ணணும். எந்த பிரச்சனையும் சமாதானம் பண்ண முடியாமல் கிடையாது. நம்ம நாட்டில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளைய சண்டையும் புருஷன் முண்டாட்டி சண்டையும் ஒன்றும்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டாலும் சாதாரண சமாதானம் பண்ணலாம். இப்படி தான் ஒரு குடும்பம் கவுன்சிலிங்க்கு வந்துச்சு. நாங்கள் 2 பிள்ளை வச்சுருக்கோம், இனிமேல் ஒத்து வாழவே முடியாது, எங்கள் அப்பா என்னை கூட்டு போகிறக்கு வந்துட்டார் அப்படின்னாங்க. அப்பா ஒரு போதவர் சொன்னார், வாங்க இங்கே வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறேன்னாரு. அவர்கிட்ட போனாங்க. அவர் உட்காந்து பார்த்து, சேர்ந்து வாழவே முடியாதா? ஆமாங்க, ஏன் வாழ முடியாது? இல்லை, எங்களுக்குள்ளே அந்த இதே போயிடுச்சுங்க. அப்படியா? ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாதா? அதை எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? சரி, கொஞ்ச நேரம் 2 பேர் மட்டும் உட்காந்துருங்கன்னு கதவை சாத்திட்டு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் 2 பேர் உட்காந்து பார்த்தாங்க. 1 மணி நேரம் ஒரு வரவே இல்லை. இவர் கேட்டார், என்ன போனவர் காணோம்? அதான் எனக்கும் தெரியல. அந்த அம்மா பேச ஆரம்பித்தாங்க. இங்கே வந்திருக்க வேண்டாம், நமக்குள்ளே சமாதானம் போயிருக்கலாம் அப்படின்னா இந்த அம்மா. நானும் அப்படித்தான் நினச்சேன், என்ன செய்கிறது? எல்லோரும் சொல்கிறாங்க, நீ சமாதானம் மட்டும் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லாட்டா அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் கொஞ்சம் யோசிக்காமல் பேசிட்டேன். இந்த அம்மா சொல்லிச்சு, நானும் கொஞ்சம் அதிகமாக கோவப்பட்டேன். 2 பேரும் பேசுனாங்க. கொஞ்சம் அரை மணி நேரம் கழித்து 1.5 மணி நேரத்தில் பாஸ்ட்டு வந்தால் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி சமாதானமாக இருக்குது என்னார்? ஆமாம், உங்களை காணோம், என்ன நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம், இப்போ சமாதானம். அப்போ ஒன்று செய்யுங்க, இந்த சமாதானத்தை வீட்டுக்கு ஏன் கொண்டு போக முடியாது? ஆலயத்துலேருந்து அந்த சமாதானம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியாதா? போங்க என்னார். வெளியே அப்பா சொன்னார், மாலை வா, பொட்டி வீட்டில் எடுத்து வச்சு கற்றுக்கிட்டோம். அப்பா சொன்னார், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்குறோம். நாங்கள் என்னம்மா இப்படி சொல்கிறேன், என்னை வர சொன்னால் நான் ரெடியாக வந்திருக்கேன். நீங்கள் போங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். 2 பேரும் அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் ஒன்று போல் போனாங்க. இன்றைக்கி ஆலோசனை நாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அது நல்ல ஆலோசனையாக இருக்கணும். மனுஷன்கிட்ட கேட்குற ஆலோசனை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் ஒருத்தன் நண்பன்ட்ட ஆலோசனை கேட்டான். நண்பன் சொல்கிற ஆலோசனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அம்னோன் என்பவன் தாவீதினுடைய குமாரன். இவன் தன் சகோதரியாகிய தாமார் மேலே மோகம் கொண்டான். வாசிங்க 1-2 வசனத்தை. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு சகோதரி, சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். இவனுக்கு வியாதியை எப்படி வந்துச்சு? ஏக்க வியாதி. அவளை நினச்சி 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 மெதிக்கிட்டு அவனை பக்கத்தில் ஒருத்தன் கேட்டான். அவனுடைய தந்திரவாதி, அவனுடைய நண்பன், அவன் பேர் என்னது? யோனதாப். மகா தந்திரவாதி ஆன அவன் இந்த அம்னோனை பார்த்து சொன்னான், ராஜகுமாரனாய் இருக்கிற நீ, அதை வாசிங்க, அவள் கன்னியா ஸ்திரியா இருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் இருந்தது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, அந்த யோனதாப் அம்னோனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிகிட்டே போறப்பா, எனக்கு சொல்ல மாட்டாயா? எனக்கு சொல்ல மாட்டாயா? இவன் சொன்னான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். மோகம் வந்துச்சுன்னா ஆசை தாங்க நிக்காது, எப்படியாவது அடையணும். அதான் ஆசை. மோகங்கிறது வெறி. ஆசை கொண்டிருக்கிறேன். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல. இதுக்காக அவளை நான் யோசனை சொல்கிறேன் கேளு. நீ ஒரு வியாதிக்காரனை போல என்ன செய்ய, படுக்கையின் மேல் படுக்கையில் ஏறி படு. உன்னை பார்க்கிறது உங்கள் அப்பா தாவீது ராஜா வருவார். அப்பா அவர்கிட்ட நீ சொல்லு, என் வியாதி தீரணும்னா தாமார் வரணும், எனக்கு சமையல் பண்ணணும், அவள் கையாலேயே கொடுக்கணும். தாவீது ராஜா வர சொன்னார். அவள் கண்ணுக்கு நேரம் அவள் சட்டியை வச்சு பணியாரம் சுட்டா. படித்து பாருங்கள், நல்லா புரியும். இது பணியார வியாதி, அதனால் உட்காந்து படித்து பார்க்கணும். இவன் உடனே இங்கே வச்சா சாப்பிட மாட்டேன், அங்கே உள்ளே வான்னா, எல்லாரையும் வெளியே போக சொல்லுன்னா. கடைசியில் பார்த்தேன்னா அவளை பலவந்தப்படுத்தி கற்பழித்தான். இதை யோனதாப் சொன்ன யோசனையினால் என்ன நடந்தது தெரியுமா? 2 சாமுவேல் 13:21 பாருங்கள். மிக அழகா அந்த முடிவு எப்படி இருந்துச்சு அந்த அம்னோனுக்கு. தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் இருந்தான். எரிந்தான். அப்சலோம் அம்னோனுடைய நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருஷம் சென்ற பின் 2 வருஷம் அந்த அடம் வச்சிருந்தான் மனசுலயே. அப்சலோம் இப்ராஹிமுக்கு சமீபமான பாலாத்சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர்க்கத்திரிக்கிற வேலையில் இருந்தான். இந்த அம்னோன கடைசியில் யுத்தத்தில் வரும்போது அடிக்க சொல்லி நான் சொன்னேன் அடிங்க, கடைசியில் அடித்து கொலை செய்யப்பட்டான். யோசனை மனுஷர்கிட்ட கேட்கக்கூடாது, நண்பர்கிட்ட கேட்கக்கூடாது. நண்பர்கிட்ட கேட்டால் சொல்கிற யோசனை இப்படி அமைஞ்சிடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் தான் சொல்லிப்பார் உன் சகோதரிப்பா, உன் சகோதரியுடைய நிர்வாணத்தை நீ என்ன செய்யக்கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இதை கேட்குறீங்க, பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துக்கு உதவுவா, கர்த்தர் சொன்னா செய்யுங்க. ஒரு நாள் ப்ரோக்ராம் 4000 ரூபா தொடர்ந்து வர வேண்டும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கூட எங்கள் சபைக்கு வந்து வேணால் பாருங்கள், தாராளமாக அவங்கள வர சொல்லலாம். 2 கண்ணுதிராங்களும் கணவன் மனைவி வந்தால் நான் ஒருத்தருக்கு 2 கிலோ அரிசி கொடுத்து விட்ருவேன். எதுக்கு தெரியுமா? அந்த வாரம் முழுக்க அவங்க பட்னியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை, சாலையிலையும் சிக்னல்கள்லையும் நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். எப்படியாயிலும் சிலர் ரட்சிக்கப்படணும், அதுதான் என்னுடைய நோக்கமும். இந்த நோக்கத்திற்கு நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். ஜூன் 13 ஒரு திருமண காரியம் வைத்திருக்கிறோம். கண்ணீர் அவங்களுக்கு திருமணம் பண்ணும்போது ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு பாத்திரம், ஒரு தாலி, ஒருத்தட்டிலேருந்து ஒரு மெத்தை, ஒரு கட்டில், சொல்லப்போனால் ஒரு டம்ளர், ஒரு பாத்திரம், ஒரு சொம்பு, இப்படி தான் அவங்க கல்யாணம் பண்ணும். கர்த்தர் உங்களுக்கு அந்த பாரத்தை கொடுத்தால் நீங்களும் அதற்கென்று தாங்கலாம். ஆனால் சொல்லுவேன், கட்டாயமல்ல, விசனமல்ல. எப்படி உதவ? இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், கூகுள் பே, ஃபோன்பே இருக்கும். உங்கள் ஜெபக்காரி எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளிலே. மனித ஆலோசனைகள் எப்படிப்பட்டது, தேவனுடைய ஆலோசனைகள் எப்படிப்பட்டது, சகோதரனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது, நண்பனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டது, பல காரியத்தை தியானித்து வருகிறோம். ஆனால் தாவீது சொல்கிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். யார் யார் என்னென்ன பாரத்தோடு அமர்ந்திருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆலோசனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. 2வது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் .R.அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் .R.அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 502136 431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபிகுளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் .R.அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.